பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிட்றாங்களே, கண்டிப்பாக நல்லா இருக்கும் தானே நினச்சிருப்பாங்க. நான் என்னாச்சுன்னு தெரியுமா? ஸோ அன்னைக்கு ஒரு நாள் எதிர்ச்சியை வேலைச்சிறு ரோட்ல பறந்து போயிட்டு இருக்கப்போ ஓல் மிச்சி பிரியாணினு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி உருட்டல மாட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி துறைப்பாக்கத்தில் இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சில் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிப்போம். இப்போ ரெண்டாவது பிரான்ச் நம்ம வேலைச்சிறில லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, மேலே போன உடனே நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆந்திரா ஸ்டார்டர்ஸ் லைக் கிராக்கர் லாலிபாப்லேருந்து ஆரம்பிச்சு ராயல் சீமா கோழி வைப்பட்டு பட்டர் காலி பிரான்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்களோட ஆந்திரா ஸ்டார்டர் வெரைட்டிஸ் தவிர சவுத் இந்தியன் ஸ்டைலில் கறி தோசை பரோட்டா காம்போஸ் அண்ட் கொத்து பரோட்டாலாம் ட்ரை பண்ணியிருந்தோம், எதுக்கும் குறைச்சல் இல்லை. ஆனால் இவங்களோட ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பற்றி கண்டிப்பாக சொல்லியானோ, ஏன்னா எப்போலாம் எனக்கு நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு லைட்டாக போர் அடிக்குதோ இவங்களோட ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணிலாம் வீட்டில் அடிக்கடி வாங்கி சாப்பிடும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக தாறுமாறாக இருக்கும் டேஸ்ட்டில். ஒரு சில பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இவங்களோட ரெகுலர் கஸ்டமராக பார்த்துக்கோங்களேன். ஃபைனலி இவங்களோட புதுசாக லான்ச் பண்ணியிருக்க சவுத் இந்தியன் மீல் வெரைட்டிஸில் மிர்ச்சி ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஒயிட் ரைஸ், அயில மீன், கூட்டு பொரியல், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், முட்டை, அப்புறம் ஸ்வீட்லாம் வச்சு தருவாங்க, சாப்பிட்றதுக்கு ஹோல்சமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு லிமிட்டட் டைமுக்கு 10% டிஸ்கவுண்ட்லாம் கேட்டு வாங்கியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க.